இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த ப்ரெட்டு பொட்டேட்டோ பால்ஸ். இதுக்கு நம்ம தேவையானது வந்து மூணு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன், அதுக்கு வந்து கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்லைஸு ப்ரெட்டு போதும். அந்த ஓரத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் சீஸ் கொஞ்சம் எடுத்துக்கிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரெட் க்ரம்ஸு, இந்த ப்ரெட் க்ரம்ஸு நம்ம என்ன பண்ணால் அந்த ப்ரெட்டோட ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமேலாம் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துட்டோம்னா அந்த ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுது. ஸோ இதுதான் நமக்கு இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு நம்ம இந்த ஒரு ரொம்ப டேஸ்டியான அந்த ப்ரெட்டு பொட்டேட்டோ பால்ஸ் செய்யலாம். வாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பொட்டேட்டோ அவிச்சு வச்சுருந்தோம்ல, அதில் நான் வேக வைக்கும்பொழுது லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கிட்டேன். ஏன்னா சீஸ் ஆப்ஸ் நம்ம ஆட் பண்ணும்பொழுது அதில் உப்புலாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எஃப்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். நான் லிமிட்டடாக தான் போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி என்ன பண்ணணும், பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரெட்டு இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டு இருக்கு இல்லையா, இந்த ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி பிச்சு பிச்சு நம்ம கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிப்போம். மறுபடியும் இதை என்ன பண்ணுறோம், இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன் நான். இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி ப்ரெட்டும் இதில் அங்கங்கே ஊட்டுற மாதிரி வச்சுப்போம். அந்த பிச்சு போட்ட ப்ரெட் இருக்குல்ல அதையும் இதையும் நல்லா என்ன பண்ணோம்னா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி ப்ரெட்டு வந்து வெளியில் வந்து தெரியக்கூடாது, பொட்டேட்டோவும் ப்ரெட்டும் தனித்தனியாக தெரியக்கூடாது, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். கொஞ்சம் ஆனியன் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை என்ன பண்ணுறேன், அதையும் நல்லா போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இந்த பொட்டேட்டோவை இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துட்டு அதுக்கப்புறமேல என்ன பண்ணேன், கையில் வச்சு நல்லா தட்டையாக இது மாதிரி பண்ணிக்கிறேன். இது எதுக்கு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், தட்டையாக பண்ணுறது வந்து நமக்கு இது அந்த சீஸ் வந்து இதில் தான் வைக்க போகிறோம், வச்சு உருண்டை பிடிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ரெண்டு பீஸ் சீஸ் எடுத்து இந்த அளவு சீஸ் எடுத்து இங்கே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை நம்ம உருண்டையாக மறுபடியும் நல்லா உருண்டையாக்கிட்டோன்னா இந்த சீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நல்லா உள்ளுக்குள்ளே போயிடும். இதை வந்து என்ன பண்ணணும்னா, நான் இப்படி மறுபடியும் உருண்டையாக்கிக்கிறேன். உருண்டையாக்கிட்டு சீஸ் நல்லா உள்ளர போகிற மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். வச்சுட்டு இது மாதிரி உருண்டை பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பால் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா, மற்ற பால்லாம் நான் செஞ்சு உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ் வச்சுருந்தோம்ல, அது என்ன பண்ணும், இந்த மாதிரி நம்ம பால் நிறையா செஞ்சுருந்தோம்ல, அது வந்து என்ன பண்ணோம், இந்த ப்ரெட் தூளில் வந்து நம்ம வந்து பரட்டி எடுக்கிறோம். பரட்டி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் மாதிரி பரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா உருண்டை வந்துடும். உருண்டை ஃபுல்லாக இந்த மாதிரி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டான். இது மாதிரி மற்ற எல்லா உருண்டையும் நான் உருட்டி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லா பால்ஸும் ரெடி ஆகிடுத்து. இதை நம்ம எண்ணெயில் வந்து போட்டு எடுக்கலாம். வாங்க, இது வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கலராக வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நான் உங்களுக்கு எல்லா உருண்டையும் பொறிச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் நம்ம உருண்டையெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து பிரித்து காமிக்கிற மாதிரிங்க, பிச்சு காமிக்கிறேன். ஆனால் இது எண்ணெயெல்லாம் அதிகம் குடிக்காது, குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி சைஸாக போட்டுக்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பிச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வா, டெலிசியஸாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.